Hi guys, this is Nivetha. In the video, 12th standard biobotany page number 82 principles and process of biotechnology lesson la irukra single cell proteins abdingra topic da paakaporom. SCP abdin solradhu single cell protein na enna artham abdin pathina dried cells of microorganisms. Microorganisms oda cells vandu nalla dry panniduvanga, so adu vandu protein supplement ah use pannuvanga human oda food layo alladhu animals ku kudukra unavaliyo. Okay va, microorganisms oda cells ah nalla dry panniduvanga, so adu vandu protein ku badala kudupanga appdin solranga. Single cell proteins vandu offers an unconventional but plausible solution to protein deficiency faced by the entire humanity. So unconventional appdina valakathirku maarana onnu da single cell protein abdingiradhu, ana வந்து பிளாசிபிள். பிளாசிபிள்னா என்னதுன்னா நம்ப தகுந்தது. ஓகேவா, ஒரு ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இந்த ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, வழக்கத்திற்கு மாறான ஒரு விஷயமா இருக்கிறது தான் வந்து இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது. ஆல்தோ சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் கிட்ட has high nutritive value due to their high protein, adukitta vandu nariya nutritive value irukku, ena adukitta nariya proteins, vitamins, essential amino acids, lipids contents idellame irukku. Ana இன்னும் கூட டவுட் இருக்கு, என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த ப்ரோட்டீன் சோர்ஸை இது வந்து ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஹை நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதனால் வந்து டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் நிறைய கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இது வந்து வழக்கத்திற்கு மாறான ஒன்று தான், அர்ஜென்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரிஜினலாக எடுக்கிற ப்ரோட்டீன்ஸ்க்கு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுமா அப்படின்னா ஒரு டவுட் தான், ஏன்னா இதில் வந்து நிறைய நியூக்ளிக் ஆசிட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிங்கிள் செல் ப்ரோட்டீனை உருவாக்குறதுக்காக மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறாங்களே, அது என்னென்னலாம்னு பார்க்கலாம். பாக்டீரியாலேருந்து மெத்திலோஃபிலஸ், மெத்திலோட்ராஃபஸ், அதுக்கப்புறம் செல்லுலோமோனஸ், அதுக்கப்புறம் அல்காலிகனஸ், இந்த மாதிரியான பாக்டீரியாவெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ்க்காக. அடுத்தது ஃபங்கைலேருந்து அகாரிகஸ், கேம்பஸ்டிஸ், சக்கரோமைசிஸ், செரிவிசியே, ஈஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கேண்டிடா, யூட்டிலிஸ். அடுத்தது ஆல்கேலேருந்து ஸ்பிரிலுனா, க்ளோரெல்லா, கிளாமிடோமோனஸை யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக மாறிடுச்சு, ஏன்னா அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இதை வந்து ஆஸ்ட்ரோனட்ஸாக இருக்கட்டும், அண்டார்டிக்காவில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற அப்படின்னு போகிற சயின்டிஸ்டாக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிலுனா அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பார்த்தோம் இல்லையா ஆல்கேல இருக்குது ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஆல்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஸ்பிருலினா வந்து ஈஸியாக வந்து வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஃப்ரம் பொட்டேட்டோ ப்ராசஸிங் பிளான்ஸ், பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா ப்ராசஸ் பண்ணுவாங்கள்ல, லைக் நல்லா வாஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஏதோ ஒரு க்ளீன் பண்ணுற ப்ராசஸாக இருக்கட்டும், ஸோ அதிலேருந்து வர வேஸ்ட் வாட்டர் மேலெலாம் இந்த ஸ்பிருலினா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பொட்டேட்டோவை ப்ராசஸ் பண்ண அந்த ஒரு வாட்டரில் வந்து நிறைய ஸ்டார்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்னா வைக்கோல் அப்படின்னு அர்த்தம், மொலாசஸ் அப்படின்னா அந்த சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா அதுவாக இருக்கட்டும், அனிமலோட உரத்துலையாக இருக்கட்டும், ஈவன் சீவேஜில் கூட இதை வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸாக ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்குது, மினரல்ஸ், ஃபேட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதிலேருந்து நம்ம பயன்படுத்திக்கிறதுனால நம்மளால் வந்து என்விரான்மெண்டல் பொல்யூஷனை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி இது பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக என்விரான்மெண்டல் இதை வந்து கம்மி பண்ணும், ஏன்னா அதில் வந்து கார்பன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அது எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 250 கிராம் ஆஃப் மெத்திலோஃபில்லஸ் மெத்திலோட்ராஃபஸில் இருந்து ஹை ரேட் ஆஃப் பயோமாஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் க்ரோத் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ப்ரொடியூஸ் 25 டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸை வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் 250 கிராம் தான், 250 கிராம்லேருந்து 25 டன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை வந்து அதால் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ப்ரோட்டீனுக்கு பதில் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்டாக இருக்குது, ப்ரோட்டீனை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன இதில் வந்து ஹெல்த்தி ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பவுல்ட்ரி இந்த கோழி வளர்ப்பு அதெல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே வந்து எக்ஸலண்ட்டாக ப்ரோட்டீன்ஸ் அதர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஆடு மாடுகளுக்கு, பேர்ட்ஸுக்கு, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல தீவனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணி நல்ல மனம் வரக்கூடியதாக, விட்டமின் கேரியராக, எமல்சிஃபையிங் ஏஜென்ட் அப்படின்னா லைக் நல்லா அந்த ஆயிலை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறது. ஓகேவா, நல்லா எப்படி சொல்கிறதுனா சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் சாலிபிள் இன் போத் ஃபேட்ஸ் அண்ட் வாட்டர், எனபிள் ஃபேட் டு பி யூனிஃபார்ம்லி டிஸ்பர்ஸ்ட் இன் அ வாட்டர் ஆஸ் அ எமுல்ஷனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு
அது மாதிரி டு இம்ப்ரூவ் த நியூட்ரிட்டிவ் வேல்யூ ஆஃப் த பேக்கர் ப்ராடக்ட்ஸோட அந்த நியூட்ரிஷன் வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சூப்லேயாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு ஒரு ஏதோ ஒரு மீல்ஸில் சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ அதிகப்படுத்துறதுக்கு டயட் ரெசிபீஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் ப்ராசஸிங்கில் லெதர் ப்ராசஸிங்கில் வந்து ஒரு ஃபோம் ஸ்டெபிலைசராக யூஸ் பண்ணுறாங்க. ஃபோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், உங்களுக்கு அந்த நுரை வரது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதா வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்காக ஒரு சப்ஸ்டேட்டை எடுக்கிறாங்க, அது வந்து ஃபர்மெண்டர். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு ஃபர்மெண்டர் டேங்க் அதெல்லாமே பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து எஸ்டிபி ப்ரொடியூசிங் மைக்ரோப்ஸ் எல்லாமே இருக்கும், அது கூட கொஞ்சம் நியூட்ரியன்ஸாக ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து ஃபில்டர் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ட்ரை பண்ணும்போது எனக்கு சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த ஸ்பிருலினா இதெல்லாமே வந்து சிங்கிள் செல் ப்ரோட்டீன் இருக்கிறது தான். ஸோ இது வந்து ஆல்கே அந்த பயோ ரியாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதோட மேலும் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும், அதே மாதிரி லோ ஃபேட் கண்டென்ட் இருக்கும், விட்டமின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இயர் ஃபுல்லாக நம்மளால் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்க முடியும். இதுக்கு வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட், ரொம்ப விலை ஜாஸ்தியான ஒரு இதெல்லாமே தேவை கிடையாது. ஆல்கேவை ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஈஸியாக அதர் மைக்ரோப்ஸ். ஆனால் இதுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில சமயங்களில் சில டாக்ஸிக் ப்ராடக்டை இது உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நியூக்ளிக் ஆசிட் வந்து நிறைய ஜென்ரேட் பண்ணுறதுனால இதுலேருந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து குவைட் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க, ஸ்பிருலினா ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.